ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்ம விஜய் டிவிக்காக ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்க ஒரு சீரியல் தான் ரேடனோட ப்ரொடக்ஷனில் கிழக்கு வாசல். இந்த சீரியலை பற்றின நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. நான் தான் எந்த ஒரு அப்டேட்டும் போஸ்ட் பண்ணவே இல்லை. ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கலில் கூட ஹீரோயினை பற்றின ஒரு அப்டேட்லாம் வந்திருந்தது. சரி, ஓகே, பேசி வச்சுருந்தேன், ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு சில காரணங்களெல்லாம் அப்டேட் பண்ணாமே அப்படியே நிறுத்திட்டேன், என்னன்னு தெரியலை. கடைசியில் ஹீரோவோட அப்டேட்டும் வந்ததுக்கப்புறம் ஷேர் பண்ணணுன்னு இருந்திருக்கு போல இருக்கு. ஃபைனலாக ஹீரோவோட அப்டேட்டுமே வந்துருச்சு. நம்ம ராதிகா மேம் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த சீரியலை வந்து நம்ம ரேஷ்மா தான் ஹீரோயினாக பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆர்டிக்கல்லையே அஃபிஷியலாக வந்துருச்சு. நம்ம விசு சாரோட சம்சாரம் அது மின்சாரம் அந்த மூவி தான் வந்து இந்த சீரியலாக எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்டுமே கொடுத்துருந்தாங்க அந்த ஆர்டிக்கலில். நம்ம ராதிகா மேம் ஒரு ஸ்பெஷலான அம்மா கேரக்டர் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு ரெண்டு மகள்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரும், சித்தி அளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டராக இருக்கும் நம்ம ராதிகா மேம்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷ்மா மட்டும் கிடையாது, இவங்க இல்லாமல் அஸ்வினி இவங்களுமே இந்த சீரியலில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களும் ஒரு மகளாக நடிக்கிறாங்களா ராதிகாவுக்கு, இல்லை வேறு ஏதாவது கேரக்டரா அப்படின்னு தெரியல, அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அருண் அவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார், ரெண்டு ஹீரோ இருக்காங்களா இந்த சீரியலில், அதில் ஒரு ஹீரோ வந்து இவர் தான், அருண் தான். அது அஃபிஷியலாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே டீமுக்கு வந்து தேங்க் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் ஆர்டிக்கலில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அஃபிஷியலாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே தான் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து கொடுத்துட்டாரு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ராதிகா மேம் கூட இது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கிடையாது, ஆல்ரெடி வாணிராணி நடிச்சிருக்காரு. அந்த காம்போ இந்த சீரியல்லையும் தொடருது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் வந்து விஜய் டிவி வராரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சன் டிவியில் சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி கலர்ஸ் தமிழ்லையும் சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் விஜய் டிவியில் சீரியல்ஸில் நான் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி எஸ்ஜே சந்திரசேகர் சார், இவரோட கேரக்டருமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம விசு சாரோட கேரக்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது, சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவருக்கு. ஒரு பெரிய பட்டாளமே நம்ம சன் டிவியில் இறங்குறாங்க, கண்டிப்பாக டிஆர்பி வேறு லெவலில் கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன இந்த ஹீரோ ஹீரோயினை பற்றி? ரேஷ்மா ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் மறுபடியும் வராங்க. ரீசெண்டாக ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி பாரதி கண்ணம்மா சீசன் டூவில் நடிச்சிருந்தாங்க, இருந்தாலும் ஹீரோயினாக மறுபடியும் என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அபி டைலர் அவங்க எதிர்பார்த்த அளவு ரீச் கொடுக்கலை, அதுக்கு முன்னாடி நடித்த சீரியல்ஸ் அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீரியல் அது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஓவரால் டீம் எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.